உங்க எல்லாருக்கும் தெரியுமா, நம்மளுடைய கண் பார்வையை நமக்கு எந்த வயசா இருந்தாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த சூப்பர் பவர்ஃபுல்லான ஆயுர்வேதிக் பவுடரை சாப்பிட்டீங்கன்னா லைஃப் லாங் கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராது. நமக்கு கண் பார்வையில் இப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனை வர்றதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுமா? நாள் ஃபுல்லாக ஏதாவது ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்கிறது, டிவி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி நாள் ஃபுல்லாக பார்க்குறது. ரெண்டாவது ரீசன் வந்து கண்ணுக்கு தேவையான சத்துள்ள உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடாம இருக்கிறது. இந்த ஆயுர்வேதிக் ரெமெடி அந்த ரெண்டு பிரச்சனையும் சரி பண்ணி உங்களுக்கு சூப்பர் ஷார்ப்பான ஐசைட் கொடுக்கும். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா? திரிஃபலா பவுடர். திரிஃபலா அப்படிங்கிறது மூணு பழங்களுடைய கலவை. அது என்னென்ன பழம் நான் காட்டுறேன். முதல்ல வந்து நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து ஹரிடாக்கி அதாவது நம்ம ஊர் கடுக்காய், அதுக்கப்புறம் இது வந்து தாண்டிரிக்காய். இந்த மூணு சூப்பர் பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ஸ் கலந்தது தான் திரிஃபலா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த திரிஃபலா பொடியோட லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே நான் தரேன். இந்த நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிரிக்காய் இருக்கு இல்லையா, இந்த மூணுலையுமே வந்து நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு தேவையான ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய கண் பார்வையை நேச்சுரல் மெத்தடில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புல டாக்ஸின்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். நான் இந்த திரிஃபலா பொடி மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலை, இது வந்து நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நிறைய விட்டமின் ஏ அதாவது கெரட்டனாய்ட்ஸ் இதில் நிறைய இருக்கு. நம்மளுடைய கண் பார்வையை ஜாஸ்தி ஆக்குறதுக்கு இது ரொம்பவே முக்கியம். இந்த கருவேப்பிலை இலை ஒரு கை அளவுக்கு மட்டும் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட 20 பாதாமை வந்து இந்த ரெமெடிக்காக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு. இது கண் பார்வையை ஜாஸ்தி ஆக்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் நம்மளுடைய முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா? ஃபெனல் சீட், சோம்பு. சோம்பு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஹர்ப் ஆஃப் சைட் அப்படின்னே சொல்லுவாங்க. நான் 100 கிராம் வந்து சோம்பு எடுத்துக்க போகிறேன். இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேட்டராக்ட்ஸ் இருக்கு இல்லையா, கேட்டராக்ட்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் ஆகும். இதை நல்லா பவுடரை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் திரிஃபலா பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருந்து 1 டேபிள் ஸ்பூன் இந்த பவுடரை எடுத்துட்டு அதை 1 கிளாஸ் நல்ல வெதுவெதுப்பாக இருக்கிற பாலோட கலந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிற முன்னாடி குடிச்சிடுங்க. நீங்கள் வந்து டெய்லி ஃப்ரீ டயட்டில் இருக்கீங்க, பால் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாதாம் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை வந்து நீங்கள் 30 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையில் சூப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஏஜாக இருந்தாலும் சரி உங்களுடைய கண் பார்வையை ஷார்ப்பாக இந்த நேச்சுரல் மெத்தட்னாலேயே கொண்டு வந்துட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.